போன பாய் கை அதெல்லாம் தட்ட முடியாது வேணாம் தி லாஸ்ட் டான்ஸ் இந்த படத்தோட ட்ரெய்லர் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு ஏன்னா பார்த்த வரைக்கும் ட்ரெய்லர் ஒரு மாதிரி ஸ்லோ போற மாதிரி தான் எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது ஐ மீன் அவ்வளவு கிறிஸ்பா இல்ல ட்ரெய்லர் இப்போதைக்கு ட்ரெய்லரோட பிரேக் டவுன் ஆரம்பிக்கலாங்களா எனக்கு தெரிஞ்சு சோனி இந்த ட்ரெயிலர்லயுமே சோனியோட சித்து வேலைகள் பாக்குற பார்த்தா தெரியுது பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்பைடர் பேர் வச்சு ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நோவே ஹோம்ல நம்ம எடி பிராக் வந்து ஒரு பிசிறு விட்டுட்டு போயிருப்பாரு வேணாம் கூட ஒரு பிசிறு அந்த பிசிறு வந்து இப்போதைக்கு இந்த சோனி யூனிவர்ஸ்ல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஆஹா ஒரே குஷ்டமாப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ட்ரெயிலர்ல இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீங்க பட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா அது சிம்பிளா முடிச்சிருவானுங்க இது சோனி யூனிவர்ஸ்ல இன்னொரு பிசிறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்கு படத்துல போய் பார்த்தா ரூம்பு Bye. <laughs> ட்ரேடரோட ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எடிபிராக் வந்து இந்த நைட் நேரத்தில் ரோட்டில் நடந்து போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு அவர் அந்த நோவே ஹோம்ல எக்ஸாக்டா என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாரோ அதே ட்ரெஸ் கோட்டில் தான் இங்கே நடந்து போயிட்டுருக்காரு இருக்காரு போக போக அப்படியே அந்த நாய் பிடிச்சி வச்சுக்கிற ஒரு இடத்துக்குள்ள நம்ம எடிபிராக் வாழ ஒரு நாய் ரெண்டு நாய் கிடையாது அந்த இடத்துல ஏகப்பட்ட நாய்கள் இருக்கு அப்போ அங்கே நம்ம எடிபிராக் நிற்கிற சமயத்தில் ஒரு நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிபிராக் மறட்டா நம்ம வனம் வெளியே வந்து மாஸ்க் கட்டி எல்லா நாய்களையும் விடுவிச்சிட்டு அங்கே இருக்கிற நாலு பேரையும் போட்டு பொழந்து கட்டி தூக்கி நிறுத்தி வச்சுருக்கோம் இப்போது அந்த விஆர் வனம்ங்குற டைலாக்கை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி வச்சிருக்காங்க ஏன்னா இதுல கொஞ்சம் பண்ணா பிரசன்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் பண்ணிருக்காங்க அதுக்கு இந்த இடத்துல அந்த டைலாக் அப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த மாதிரி இருந்திருந்தா கூட சூப்பரா இருந்திருக்கும் அண்ட் அது தொடர்ந்து தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஷாட்டே இருக்கு அந்த நாலு பேரோட தலையுமே நம்ம வனம் வந்து கட்சி சாப்பிட்ற மாதிரி காப்பிட்டிருப்பாங்க அப்கோர்ஸ் பீச்சி தேடின் படம் தான் பட் சாப்பிட்ற மாதிரி காட்டியிருக்காங்க அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ப்ரூட்டலாக இல்லை பெருசாக ரத்த தெரிகிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது அது சிம்பிளாக முடிஞ்சிருது அந்த ஒரு ஷாட்டு ஆனால் ரொம்ப நல்லா இருக்குங்க ஆறு ரேட்டாக அந்த வனம் படம் பார்த்துருந்தோம்னா இன்னும் தரமாக இருந்திருக்கும் அங்கிருந்து கட் பண்ணி ஏரியா ஃபிஃப்டி மாதிரி ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க அங்கிருந்து நம்ம டாக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அந்த டாக்டர் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாடோவா நடிச்ச அந்த ஆக்டர் வந்து இருக்காரு அதே சேம் ஆக்டர் இங்கே கேஸ் பண்ணி இவனுங்க சோனி வந்து ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் பண்ணியே அவளோன்னு குறிக்கோளோட வாழ்ந்துட்டு இருக்காரு போல இருக்கு ஸோ அதே இங்கே கொண்டு வந்து இந்த ஆர்வல் டெய்லரோட ரோல் வந்து பிளே பட வச்சிருக்காங்க இந்த ஆர்வல் டெய்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமிக் புக்கில் இந்த ஆர்வல் டெய்லரோடைய பையனை நம்ம வனம் வந்து சண்டை போடும்போது போது தெரியாதனமா கொண்டுருவாரு ஐ மீன் டைரக்டாக போய் கொள்ள மாட்டாரு சண்டை போடும்போது அங்கே நடக்கிற டேமேஜஸ்ல இந்த பையன் வந்து மாட்டி இறக்குற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும் ஸோ அதுக்கு வேண்டி வினாம பழிவாங்க வர ஒரு வித்தியாசமான கேரக்டராக இந்த ஆர்வல் டெய்லர் வந்து பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் இவர் கீழே ஜூரி அப்படிங்கிற ஒரு ஆறு பேர் கொண்ட டீமுமே இருக்கும் அந்த டீமையுமே காட்டியிருக்காங்க இந்த ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜூரி டீமை வந்து காட்டியிருக்காங்க நம்ம வேணாமல் தண்ணிக்குள்ளே ஓட ஓட விட்டு அடிச்சிட்டு இருக்காங்க இந்த டாக்டரும் ஆர்வல் டெய்லரும் நடந்த வர அடுத்த ஷாட்டே நீங்கள் வந்து நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட இந்த சிம்பியாட்ஸோட சாம்பிள் இருக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த சிம்பியாட்டோட சாம்பிள்ஸ்லாம் நம்ம ஆர்வல் டெய்லருக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்த சீக்வன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்வல் டெய்லர் அந்த பார்லேருந்து வேணாம் உங்களுடைய பிசிறு எடுத்துகிட்டு வர மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும் போட்டிருக்கோம் பாசிபிளி அந்த ஒரு பிசரை வச்சு அதுலேருந்து ஏகப்பட்ட அந்த சிம்பியாட்ஸோட சாம்பிளை எடுத்து இந்த ட்ரெய்லர்லேயே ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் ஒன்று நம்ம வேணாமல் எடுத்து நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க மேபி அந்த வேணாமோட சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சு தான் இந்த மிகப்பெரிய மான்ஸ்டரை நம்ம ஆர்வல் ட்ரெய்லர் உருவாக்கி அதை நம்ம வேணாம் பக்கம் ஏவி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஆர் அப்படி இல்லைன்னா அந்த மான்ஸ்டரா இல்லாமல் மேபி இன்னொரு சிம்பியாட்டா கூட இது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது வந்து ஸ்கிரீமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இப்போதைக்கு கிடைச்சிட்டு ஒரு ரூமர்ஸ் இந்த படத்தில் ஸ்கிரீம் அப்பியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க பாசிபிளி அந்த ஸ்கிரீம் சிம்பியாட் அப்படிங்கிறது அந்த டாக்டரை ஹோஸ்டா சூஸ் பண்ணி அவங்கள கண்ட்ரோல் எடுத்து நம்ம வளாம எதிர்த்து நிக்கலாம் பட் ஸ்கிரீம் இருக்க மாதிரி எந்த ஒரு ஷார்ட்டுமே காமிக்கப்படல பாசிபிளி சர்ப்ரைஸ் ஃபேக்டரா இருக்கலாம் அதனால மறைச்சிருக்கலாம் ப்ரமோஷன் பண்றதை விட்டுட்டு உண்மையான ஷார்ட்ஸ் காமிக்கலாவே நம்ம ஆர்வல் டீலர் அந்த வனம் கூட சாம்பிள் எடுக்க போற அந்த பார் அப்படியே பாத்தீங்கன்னா அதே நோவே ஹோமோட செட் தான் அதே பாரு அதே பார் டெண்டர் என்ன அதை முடிய கொஞ்சம் கட்டி இருப்பாரு இதுல முடிய பாவான்னு விரிச்சு போட்டு உட்காந்து சேம் அதே பிளேஸ் மெக்சிகோல தான் இதுவும் நடந்துட்டு இருக்கு அந்த கடையோட சிசிடிவி கேமரால தான் நம்ம எடி எடிபுர கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நம்ம ஆர்வல் டெய்லர் நம்ம எடி எடிபுரோக்கை ஹன் பண்றதுக்கு இந்த ஜூரி மெம்பர்ஸ் எல்லாம் அனுப்பி விட்றாரு தண்ணிக்குள்ளே வச்சு நம்ம வனாம ஐ மீன் தண்ணிக்குள்ளே வச்சு வராமல் டிஃபீட் பண்ண பாக்குறாங்க பட் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சே இந்த காடு மலை மேடுகள் நம்ம டோரா விற்பகல் மாதிரி ஒவ்வொரு இடமா நம்ம எடிபுரோ கண்டு நம்ம வனம் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்த ஷாட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏடி ப்ராக் வந்து ஏதோ ஒரு பாட்டிக்கு போகிற மாதிரி தெரியுது கோட் ஷூட்லாம் போட்டு கிளம்பி போறாரு அங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிஸ்ஸஸ் சென் வந்திருக்காங்க அவங்க கூட நம்ம எடி ப்ரோக் இல்ல வனாம் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு இந்த லாஸ்ட் டான்ஸுக்கான அர்த்தமா இருக்குமோ எனக்கு தெரிஞ்சு இதுவே இந்த படத்தோடைய லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஷாட்டா இருக்கலாம் ஏன்னா இப்போதைக்கு பரபரப்பான இந்த சிச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் நம்ம வனாம் பண்ணி எடி ப்ரோக் போய் டான்ஸ் ஆடுறதுக்கு வேண்டிய அவசியமே கிடையாது ஒன்னா இது படத்துடைய பிகினிங்ல இருக்கலாம் இல்லைன்னா படம் எல்லா இந்த பிரச்சனைகளும் முடிஞ்சு தீந்துட்டு அப்புறமா நம்ம எடி ப்ரோக் அண்ட் வனாம் வந்து சாகாம ஒன்னா சேர்ந்து நம்ம மிஸஸ் சேன் கூட டான்ஸ் ஆடுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கலாம் ரெண்டே விஷயம் ஒன்னா இது வந்து ஸ்டார்டிங்கா இருக்கணும் இல்ல படத்தோட எண்டிங்கா இருக்கணும் அவ்வளவுதான் அங்கிருந்து அடுத்த ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்வல் டெய்லர் ஏதோ ஒரு ரிசர்ச் ஒர்க்ல இன்வால்வ் ஆயிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது யாரை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பேட்ரிக் மூலிகனை வச்சு ஐ மீன் போன படத்துல டாக்ஸினால அஃபெக்ட் ஆயிருப்பாருல்ல அதே பேட்ரிக் மூலிகன் தான் இப்போதைக்கே அவரை வச்சு ஏதோ ஒரு ரிசர்ச் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க பட் என்னன்னு தெரியல இந்த படத்துல டாக்ஸின் அப்பியர் ஆக போறாருதான் மேபி இந்த டாக்ஸின் தான் அந்த மிகப்பெரிய மான்ஸ்டரை கன்வெர்ட் பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்களோ தெரியலையே ஆனா இந்த டாக்டரும் ஆர்வல் டெய்லரும் சேர்ந்து நம்ம பேட்ரிக் மூலிகை வச்சு ஏதோ ஒரு ரிசர்ச் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்ன ஒர்க் பண்ணாலுமே அது வேணாம டிஃபீட் பண்றதுக்காக தான் இருக்கும் கண்டிப்பா அதுக்கடுத்த ஷார்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டியில நம்ம எட்டி புறக்க வந்து உட்காந்துருக்காரு இந்த காடு மலைகள்ல நடந்து நடந்து போக முடியாம ஏதோ வழியில ஒரு வண்டி கிடைச்சிருக்கேன் ஏறி உட்காந்துருப்பார் போல இருக்கு அந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா இந்த லிசாடா நடிச்சார்ல அமேசிங் ஸ்பெர்மேன் படத்துல அந்த ஆக்டர் வந்து உட்காந்துருக்காரு இவர் கண்டிப்பா இதுல அந்த லிசாட் ரோல் ப்ளே பண்ண போறது கிடையாது டாக்டர் கர்ட் கார்னஸா இருக்க மாட்டாரு பிகாஸ் அவருக்கு ரெண்டு கைகளுமே இருக்கு அண்ட் முடியல

அண்ட் அதுக்கு தொடர்ந்து அவங்க பக்கத்தில் நிற்கிற இந்த கேரக்டர் வந்து நம்ம ஆட் மேவாகவும் இருக்கலாம் சோனி யூனிவர்ஸில் ஸோ அந்த வகையில் பார்த்தா இந்த சோனி யூனிவர்ஸில் நம்ம பீட்டர் பார்க்கர் இன்னும் ஸ்பைடர்மேன் ஆகவே இல்லை பட் இது பீட்டர் பார்க்கர் தானே கன்ஃபார்மாக தெரில பாசிபிளி இருக்கலாம் அண்ட் ஒரு ஷார்ட்டில் இவங்க நாலு பேருமே கீழே உழுக்க போக அவங்கள நம்ம எடி ப்ராக் தான் காப்பாற்றுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான் அமைக்கப்பட்டிருக்கு அண்ட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடி ப்ராக் அந்த ஒயிட் கலர் ஷர்ட் தான் போட்டிருக்காரு அதுக்கு முன்னாடியே இன்னொரு சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு நம்ம எடி ப்ராக் வந்து லேபில் நின்றுட்டு இருப்பாரு

பெரிய ஆர்மி வந்துட்டு இருக்கு அதை நம்மளால் டிஃபீட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்து சொல்கிறாரு ஸோ மேபி இந்த வனாமோட அந்த சுத்தக்காரங்க எல்லாருமே மற்ற சிம்பியர்ஸ் எல்லாருமே பூமி நோக்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் ஃபிளைட்ல ஒட்டிட்டு இருந்தா நம்ம வனாம அந்த மிகப்பெரிய மான்ஸ்டர் அடிக்கிற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு சத்தியமா ஒரே குழப்பமா இருக்கு இதுல யார் மெயின் வில்லன் அப்படிங்கிறது தெரியல நம்ம ஆர்வல் டெய்லரா இல்ல அந்த மிகப்பெரிய மான்ஸ்ட்ரா அப்படி இல்லையா இந்த கிளிண்டான் பிளான்ட்ல இருந்து வரானுங்களே இந்த வேணாம் சொந்தக்கார எடுக்கலாம் வில்லட்னே தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா உரக பகலுக்காக போடுங்க ஆனால் ஒரு சின்ல பேட்ரிக் மூலிகன் அதாவது நம்ம டாக்ஸின் வந்து பாத்தீங்கன்னா வேணாம் இங்க இருக்கிற வரைக்குமே பிரச்சனை தான் அப்படிங்கிற ஒரு டைலாக் வந்து சொல்லுவார் ஸோ தேடி தேடிதான் இந்த சிம்பியோட்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் அது வந்து பூமிக்கு ஒரு மிக்கப்பெரிய திருட்டாக அமையலாம் பேக்ரவுண்ட்ல வேணாம் வந்து எடி த டைம் ஹாஸ் கம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பாசிபிளி வேணாம் வந்து நம்ம எடி ப்ராக்காக பிரிஞ்சு போறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாருன்னு நினைக்கிறேன் அதுதான் இந்த வேணாமோட லாஸ்ட் டான்ஸாக இருக்கலாம் பட் அந்த சீக்வன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிபிரா உட்காட்டுருக்கும் போது அவருடைய கண்ணில் அந்த வேணாம் இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது ஸோ அதை தொடர்ந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஷாட் அது ரொம்பவே இருந்தது ஒரு ஹார்ஸை நம்ம வேணாம் வந்து ஹோஸ்டாக ஏற்றுக்கும் அந்த டிசைன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த குதிரையை வச்சு நம்ம வேணாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைகள்லாம் கடந்து இருக்காங்க அப்போது ஒரு ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் நம்ம எடிபிரா காற்றுல பறந்துட்டு இருப்பாரு அதை பார்த்து நம்ம வேணாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிபிராவுக்கு பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து இருக்கும் இது எக்ஸாக்டாக இந்த வேணாம் ஒன்ல நம்ம எடி போற பைக் ஓட்டிட்டு போகும்போது அதே மாதிரி காத்துல பறப்பாரு நம்ம வனம் எடி பிடிச்சி இழுத்துக்கோ அந்த சீனுக்கான ஒரு ரெஃபரன்ஸா கொடுத்துருக்காங்க உண்மையிலே நல்லா இருந்துச்சு சோ இந்த வனம் த்ரீயோட ட்ரெயிலர் பத்தின உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸ் மறக்காமல் போடுங்க இந்த படம் தெருமா தேராதா அப்படிங்கிறதையும் மறக்காமக்கல் காம போடுங்க என்ன கேட்டா டாம் ஹார்டிக்காக வேண்டி வணக்கம் ஒரு தடவை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம பண்ணேன் பண்ணிச்சுக்கோங்க சரி ஓட்டா